ஆண்டவரை நினைத்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, உங்களை காலையும் மாலையும் 24 மணி நேரமும் வழிபடுகிறேன். நீங்கள் என்னிடம் இன்னும் அறவில்லையே. அழுகிறார், தொழுகிறார், கீழே விழுகிறார், மீண்டும் எழுகிறார். ராமலிங்கடிகள் சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, உங்களுடைய அனுபூதி இன்பத்தை எனக்கு தரவே இல்லையே என்று அழுகிறார். நீங்கள் இன்னும் என்னிடம் வந்து என் உள்ள கலந்து அனுபவ அற்புதமான அமுத தாரைகள் எற்பு துளைதோறும் ஏற்றினன். யார் வாசகர் சொல்றார், மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் என்ன சொல்றாருன்னா, அற்புதமான அமுத தாரைகள் எற்பு துளைதோறும் ஏற்றினன். ஒவ்வொரு துளையிலையும் அற்புதமான அமுதத்தை ஆண்டவர் ஏற்றுகிறார். அதுதான் பேரின்பம். அந்த பேரின்ப பெருநிலையை பெரியவர்கள் அடைந்தார்கள். அப்படிப்பட்ட பேரின்ப நிலை எனக்கு கிடைக்கலையே. வள்ளல் பெருமான் அழுகிறார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, உங்களுடைய பேரின்ப நிலை எனக்கு கிடைக்கலையேன்னு ஒரு நாள் 12 மணி ராத்திரி 12 மணிங்க தூங்கல, முருகன் இறைவனை நோக்கி வேண்டுகோள் விடுக்கிறார். இறைவா, என்னோடு ஒன்றாக கலந்து நீயும் நானும் ஒன்றாக ஆக வேண்டும். அருணகிரிநாதர் அதான் பாடுறார், இருவினை மும் மலவு மர இரவியோடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகு மகை பரம சுகம் அதனை அருள் இடை மருதில் ஏக நாயகா லோக நாயகா. அருணகிரிநாதர் பாடுறார், நானும் நீயும் ஒன்றாக கலக்க வேண்டும் முருகா. இருவினைமும் மலமும் அர இரவியோடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகு மகை. நானும் நீனும் ஒன்றாக கலக்கணும். ஜீவன் வந்து சிவனாகணும். இதை பல இடங்கள்ல பாடுறார், தேனுந்து முக்கணிகள் பாசம் கருப்பு இளநீர் சீரும் பழித்த சிவம் அருளூர தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விட ஜீவன் சிவ சொரூபம் என தேறி. இது ஜீவன் தான், இந்த ஜீவன் சிவனாக மாற வேண்டும்பா. ஜீவன் அப்படின்னா மேல சுத்தி இருக்கும், சிவன் அப்படின்னா மேல சுத்தி இருக்காது. அப்ப தலைச்சுழி உள்ளது ஜீவன் அர்த்தம், தலைச்சுழி இல்லாதது சிவன் அர்த்தம். அப்ப ஜீவன் சிவனாக மாற வேண்டும்னு பெரியவர்கள் கேட்டார்கள், ஆனது. அப்படி ராமலிங்கடிகள் சொல்ற, என்னுடைய ஜீவனிலே அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே நீங்கள் கலக்க வேண்டும்னு ராத்திரி 12 மணி நின்று அழறாங்க. உடனே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வெள்ளப்பெருமானுடைய வேண்டுகோளுக்கு இறக்கி அவருடைய உடம்பு முழுவதும் பாய்கிறது அருப்பெருஞ்சோதி அமுதம். இறைவனோடு ஒன்றாக கலந்து விட்டார் வெள்ளப்பெருமான். பேரின்ப நிலைங்க. அவர் சொல்கிறார், பாதி இரவில் எழுந்தருளி பாவி ஏனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளத்தே சூழ்ந்து கலந்து துளங்குகிறாய். அருள்பெருஞ்சோதி ஆண்டவரே, நான் விடுத்த வேண்டுகோளுக்கு இறங்கி பாதி இரவிலே தாங்கள் எழுந்தருளினீர்கள், பாவியேனாகி என்னை எழுப்பினீர்கள், என் உள்ளே நீங்களே புகுந்தீர்கள், அருள் ஜோதி அளித்தீர்கள். அம்மம்மா, இந்த இன்பத்தை இதுவரைக்கும் அடைந்ததில்லையே, அனுபவம் இல்லையே, பெற்றுவிட்டேனே, என்னுடைய ஜீவன் சிவனாக மாறிவிட்டதே என்று அப்படியே மகிழ்கிறார்கள். ஒரு கணம் தான் மகிழ்கிறார் வள்ளல் பெருமான், அடுத்த கணம் மீண்டும் அழ ஆரம்பித்து விட்டார். அப்பதான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் பார்க்கிறார், என்ன அழுதாய், நான் வந்து உன்னை அழைத்தேன், அந்த இன்பத்தை தந்தேன், இப்பொழுது மீண்டும் அழுகிறாயே, என்ன காரணம்னா. அப்பதான் ராமலிங்கடிகள் சொல்கிறார், இவ்வளவு பெரிய இன்பத்தை நான் அனுபவித்தேன், ஆனால் பெறாமல் நிறைய பேர் இருக்கிறார்களே, அவர்களை நினைத்து நான் அழுகிறேன். அவர்களுக்கெல்லாம் இந்த இன்பம் போக வேண்டாமா? அவர் பாருங்க, அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் அந்த அனுபூதி இன்பம் கிடைக்கும். அதான் சொல்றார், பாதி இரவில் எழுந்து அருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளத்தை சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய். நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடுப்பேற்றை ஓதி முடியாது. நான் பெற்ற அன்பத்தை வெளியில சொல்ல முடியாது. என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே, என்ன மாதிரி உலகம் பெற வேண்டும். ஆகவே உலகம் பெற வேண்டும்ங்கிறதா ஞானிகளுடைய நோக்கம். நம்ம எல்லாம் நம்மளே அடி வைத்துக் கொள்கிறோம். 100 ரூபாய் இருந்தாலும் 100 ரூபாய்க்கு ஆசைப்படுறோம். அப்ப பேரன்பர்களே, பேராசை நம்முடைய வாழ்க்கை. அவர்களுடைய பேராசை எப்படி, எல்லாருக்கும் இந்த இன்பம் பெற வேண்டும், நான் மட்டும் அடைந்தால் போதுமா, மீண்டும் அழ ஆரம்பித்து விடுகிறார். அப்ப அவருடைய இரக்க சுபாவம் எவ்வளவு மிகுந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கருணையிலே உச்சியாக வள்ளற்பெருமான் விளங்குகிறார். கந்தனை 7வது வயதிலேயே கண்ணாடியில் தரிசனம் கண்டார். அதி அற்புதமா பாடுகிறார், முருக பெருமானே உன்னை வணங்கியவர்களுக்கு எல்லாம் உண்டு, ஐயனின் சீர்வேசு செல்வருவாய், நல்ல தெல் அமுதுண்டு உவந்த திருவாய்,
அப்பனின் திருவடி வணங்கினோர் தலைமுடி அணிந்து ஓங்கி வாழும் தலை. முருகா, உன்னுடைய சந்நிதியில குனிந்தவர்கள் தலை உலகத்தில் நிமிர்ந்து நடக்கும் என்று அழகா சொல்றார் பாருங்க. உன்னை பேசியவருடைய வாய் அற்புதமான வாய், ஐயனின் சீர் பேசு செல்வர் வாய், நல்ல தெல்லவுதுண்டு உவந்த திருவாய், உன்னுடைய புகழை பாடுகின்ற வாய்க்கு அமுதம் கிடைக்கிறதப்பா. அப்பனின் திருவடி வணங்கினோ தலைமுடி அணிந்து ஓங்கி வாழும் தலை, கடவுள்கிட்ட பணிந்த தலை பிற இடங்கள்ல நிமிருமப்பா. உலகம் போற்றும் அப்பனின் திருவடி வணங்கினோர் தலைமுடி அணிந்து ஓங்கி வாழும் தலை. மெய்யனின் திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள் மிக்க ஒளிமேவு கண்கள், வேளனின் புகழ் கேட்ட வித்தகர் திருச்செவி விழாச்சுபம் கேட்கும் செவி. உன்னை வணங்கியவர்களை மேலான நிலையிலே நீ வாழ வைக்கிறாய். சரி, ஐந்து நாள் கியூன்ஸ்வே முனீஸ்வரர் ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நடந்து மண்டலாபிஷேகத்தில் நக்கீரர் கண்ட முருகனையும் அருணகிரிநாதர் கண்ட முருகனையும் குமர குருவரர் கண்ட முருகனையும் கச்சியப்பர் கண்ட முருகனையும் வெள்ளர் பெருமான் கண்ட முருகனையும் நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு என்ன உண்டு என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ராமலிங்க அடிகள் பதில் சொல்கிறார். உங்களுக்கு என்ன உண்டு தெரியுமா? முருகனை நீங்கள் வணங்கினீர்கள். முருகனை வணங்கிய சிங்கப்பூர் ஆண்களே பெண்களே, உங்களுக்கு என்ன உண்டு தெரியுமா? நீர் உண்டு, பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலன் உண்டு, பலனும் உண்டு, நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு, கெதி கொண்ட நெறி உண்டு, நிலையும் உண்டு, ஊர் உண்டு, பேருண்டு, மணி உண்டு, பணி உண்டு, உடை உண்டு, கொடையும் உண்டு, உண்டு உண்டு மகிழவே உணவு உண்டு. கீழ இருக்கு, உண்டுண்டு மகிழவே உணவு உண்டு, சாந்தமுறும் உளம் உண்டு, வளமும் உண்டு, தேருண்டு, பரியுண்டு, கரியுண்டு, மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்டு, வண்டுரு கடம்பணியும் நின் பத தியானம் உண்டாகில் அரசே, தார் உண்ட சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தளம் ஓங்கு கந்த வேலே, தன்முக துயமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே. ஒவ்வொரு பாட்டு இப்படிதான் முடியும். 30 பாட்டு பாடுறாருங்க. மணி மணி மணின்னு தன்முக துயமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே என்று 3 மணி வரை 30 பாடல் பாடியிருக்கிறார். அதுதான் தெய்வமணி மாலை. கந்தர் சரணபத்துன்னு பாடியிருக்கிறார். முருகன் அப்படியே வரவேற்று அருமையான பாட்டுங்க. அதை பேர் போதுவார் போன்றவர்கள் பாடணும். பாடினா அந்த பாட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். வாரும் வாரும் தெய்வ வடிவேல் அழகரே, வள்ளி மணாளரே வாரும், புள்ளி மயிலோரே வாரும், சங்கம் ஒழித்தது தாழ்கடல் விம்மிற்று, ஷண்முகநாதரே வாரும், காகம் கரைந்தது காலையும் ஆயிற்று, கண்ணுதல் செயரே வாரும், பொழுது விடிந்தது பொற்கோழி கூவிற்று, பொன்னான வேடரே வாரும். இந்த பாட்டெல்லாம் அதி அற்புதமான பாடல்கள். ராமலிங்க அடிகள் முருகனை பற்றி அவ்வளவு அற்புதமாக பாடினாருங்க. அருப்பெருஞ்சோதி தத்துவத்தில் நிலை நின்றார். பேரன்பர்களே, 5 ஞானிகளை பற்றி என்னால் ஓரளவுக்கு தான் பேச முடிந்தது. இறைவன் திருவருளால் சிங்கப்பூரில் இந்த அருமையான வாய்ப்பை தந்த ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்துடைய அத்தனை அதிகாரிகளையும் வணங்குகின்றேன். நம்ம தேவராஜா இருந்து தான் எல்லா காரியத்தையும் அற்புதமாக செய்கிறார். பேரன்பர்களே, நல்ல சிறந்த ஓதுவார் வந்து வாய்த்தார். அப்போ சிறந்த முறையிலே முனீஸ்வரர் ஆலயம் மேலும் மேலும் சிறப்பாக விளங்குகிறது. நீங்கள் அனைவரும் நாளை மறுநாள் காலையில் நான் ருத்ரகாளியம்மன் ஆலயத்தில் மகாமந்திர பூஜையை செய்கிறேன். இதுவரைக்கும் 1.5 மணி நேரம் என் பேச்சை கேட்டீர்கள். அங்கே வந்தால் 1.5 மணி நேரமும் மகா மந்திரம் தான். இடையிடையில் சில விளக்கங்கள் கொடுப்போம். பேரன்பர்களே, 6 படை வீடுகளையும் நம்ம முருகப்பெருமானுடைய திருப்புகழால் சேவிக்கிறோம். முருகப்பெருமானுடைய திருப்புகழ் பாடி அவருக்கு சிகப்பு மலரிட்டு கணபதி, சிவபெருமான், அம்பிகை, முருகப்பெருமான், மகாவிஷ்ணு, ஐயப்பன், ஆஞ்சநேயர், இப்படி 7 படங்களையும் வைத்து அந்த பூஜை நடக்கிறது. என்ன காரணம்னா, 7 சுவாமிக்கும் அருணகிரிநாதர் தான் மகாமந்திரம் பாடியிருக்கிறார். வேற யாரும் அந்த மாதிரி 7 சுவாமியும் சேர்த்து பாடலை. அருணகிரிநாதர் பாட்டு முருகனை முன்னிலைப்படுத்தியது. ஆனால் மற்ற எல்லா சுவாமியையும் அதில் சொல்கிறார். அதுவும் மகாமந்திரங்கள். நீங்கள்லாம் அந்த மகாமந்திரத்தை கேட்டு ஆச்சரியப்படுவீர்கள். பேரன்பர்கள், அப்படி மகாமந்திரமே கிடையாது. இப்படி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரே ஒரு மகாமந்திரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். வெள்ளிக்கிழமை நம்ம யாரை வணங்கணும்? அம்பாலை வணங்கணும். அம்பாளுடைய மகாமந்திரத்தை அபிராமி அந்தாதி இருக்குது.
பேர் அன்பர்களே, தேவி சகசரநாமம் இருக்கு, தேவி பாகவதம் இருக்கு, அபிராமி அந்தாதி அற்புதமான பாடல்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், லலிதா சகசரநாமம் இருக்கு, அம்பாளை பற்றி நிறைய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இருக்கு, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அம்பாளை பற்றி நிறைய பாட்டு இருக்கு. ஆனால் நான் பூஜையில் சொல்ல போகிற மகா மந்திரத்தை சொல்லட்டோமா உங்களுக்கு, அம்பிகையை பற்றி உங்களால் அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை கேட்டிருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு அற்புதமான மகா மந்திரத்தை அருணகிரிநாதர் மட்டும்தான் அம்பிகைக்கும் பாடுறார், சிவபெருமானுக்கும் பாடுறார், மகாவிஷ்ணுவுக்கும் பாடுறார், எல்லாம் மகா மந்திரங்கள். அது எப்படி மகா மந்திரம் நீங்கள்லாம் கேட்கலாம், அதை கேட்டாலே மகா மந்திரம்னு சொல்லிடணும். அதாவது அந்த யானை படம் போடுறாரு வைத்துக் கொள்ளுங்கள், கீழே யானை அப்படின்னு எழுதுறாருன்னா படம் தெரியலேன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும் யானை படம் போட்டால் ஏன் கீழே யானைன்னு எழுதணும், யானைன்னு எழுதினாலே படம் தெரியலேன்னு அர்த்தம். பார்த்தாலே யானை பூனை படம் போட்டால் பூனைன்னு எழுத வேண்டாம், பார்த்தாலே அது பூனை போட்டுருக்கார், அதை மான் போட்டுருக்கார் தெரியும், கீழே எழுதினா தப்புங்க. அப்படி நான் மகாமந்திரம்னு சொல்லவே வேண்டாம், பாட்டை கேட்டாலே உங்களுக்கு மகாமந்திரம்னு தெரியும். அம்பிகையை வந்து நேராக பார்க்கணுங்கிற ஆசை இருந்தால் அந்த பாட்டை சொல்லுங்க. இந்த பாட்டை சொன்னால் அம்பிகையை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம், பிரத்யங்கரா தேவியா நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை அருணகிரிநாதர் மகா மந்திரம் தான் தருகிறது. அதே அற்புதமாக மகா மந்திரத்தில் பாடுறாரப்ப, குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராவரி, குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராவரி, கொடிய சூழி சுடாரணி ஆமணி மகமாயி, குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராவரி, கொடிய சூழி சுடாரணி ஆமணி மகமாயி, குரல் ரூபம் உராரி சகோதரி, உலகதாரி உதாரி பராபரி, குரு வராரி விகாரி நமோஹரி, அபிராமி சமர நீலி புராரி தன் நாயகி மலை குமாரி கபாலி நல் நாரணி சலில மாறி சிவாய மனோகரி, தரணியில் அரணிய முரணிர நியனுள்ள தலைநக முதிவோடு சாடோங்கு நெடுங்கிரி, ஓடேந்து பயங்கரி தமருக வரிமுற ஒளிகொடு நடனவில் சரணிய முதிர்மறை சாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவலை விரிசடை எரிவுரை வடிவினல் சததல முகுளித்த தாமாங்குச வென்றிரு தாளாந்தர அம்பிகை, அருண கணவன புயக சுடிகையில் அகில புவனமும் உதமும் மலைமகள், அமலை ஆரியை அந்தரி சுந்தரி, இமய மாமையில் அம்பை திரியம்பகி, அச்சுத சகோதரி அனைத்து வேத தலைவி, அற்புத புராதனி வரப்பிரகாச பிரகிருதி, அம்பர் குண்டல வேதை சம்பவி, பிம்ப கிஞ்சுக பூவை பூங்கொடி, அக்ஷர லட்ச ஜபத்தர் கிரமத்திடு சக்கர தளத்தி திரியக்கி சடக்ஷரி. இன்னும் பாடுறாரு, நான் பாதி பாட்டு தான் சொல்றேன். மகாமந்திர பூஜையில வந்து எல்லா பாடலையும் நீங்க கேட்கலாம். இப்படி உயர்ந்த மந்திரங்களை சொல்லி தான் அந்த மகாமந்திர பூஜை நடக்க இருக்கிறது. ஆறு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேர் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் எதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் வாழி. பள்ளி கணவன் பேரை வழிபோக்கல் சொன்னாலும் உள்ளம் குழையூதடி கிளியே ஊனும் உருகுதடி, கிளியே வள்ளி கணவன் பேரை வழிபோக்கல் சொன்னாலும் உள்ளம் குழையூதடி கிளியே ஊனும் உருகுதடி, எங்கும் நிறைந்திருப்போர் எட்டியும் எட்டாதிருப்போர், எங்கும் நிறைந்திருப்போர் எட்டியும் எட்டாதிருப்போர், குங்கும வண்ணனடி கிளியே குமர பெருமானடி, குங்கும வண்ணனடி கிளியே குமர பெருமானடி, வள்ளி கணவன் பேரை வழிபோக்கம் சொன்னாலும் உள்ளம் குழையூதடி கிளியே ஊனும் குருகுதடி. வாழி திருமந்திரம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்ட வாசவிகள் வாழி, அவனை வணங்கும் முடிச்சென்னே வாழி, அவன் சீர்பாடும் வாழி